ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஊரடங்கை எப்போ எப்படி அமல்படுத்தணும் அப்படின்னு மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழிகாட்டு நெறிகளை வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி டீட்டெயிலா இப்ப நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் ஒரு அப்டேட் உடனே உங்க மொபைல தேடி வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மாநில அரசுகள் ஊரடங்கை எப்போ எவ்வாறு அமல்படுத்தணும் என்பது குறித்த வழிகாட்டு நெறிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு மாநிலங்கள்ல ஊரடங்கு, இரவு நேர ஊரடங்கு உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் அமல் செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்பா மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா அனைத்து மாநில அரசுகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம இப்போ டீடைலா பாத்திரலாம். குறிப்பிட்ட பகுதியில ஒரு வாரத்துல கொரோனா வைரஸ் பரவல் 10% தாண்டினாலோ அல்லது ஆக்சிஜன் படுக்கை வசதியில் 60% நிரம்பினாலோ அந்த பகுதியில் ஊரடங்கு அமல்படுத்தலாம் அப்படின்னு அதுல சொல்லியிருக்காரு. வைரஸ் பரவல் அதிகம் இருக்கிற பகுதிகளை கட்டுப்பாடு பகுதிகளா அறிவிக்கணும். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களோடு தொடர்பில் இருந்தவர்களையும் தனிமைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் பொது இடங்களுக்கு செல்வதை முற்றிலுமாக தடுக்கணும். சமூக, அரசியல், விளையாட்டு, கேளிக்கை, கல்வி, கலாச்சாரம், ஆன்மீகம் திருவிழாக்களுக்கு அனுமதி வழங்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணத்துல 50 பேரும் இறுதி சடங்குல 20 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும். பெரிய மால்கள், திரையரங்குகள், உணவகங்கள், மதுபான பார்கள், விளையாட்டு மைதானங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், அழகு நிலையங்கள், நீச்சல் குளங்கள், ஆன்மீக தலங்களை மூடலாமா? இரவு நேர ஊரடங்கை கண்டிப்புடன் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சுகாதார சேவைகள், போலீஸ், தீயணைப்பு, வங்கி, மின்சாரம், குடிநீர், தூய்மை பணி உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள்ல எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது. ரயில், மெட்ரோ ரயில், பேருந்து, வாடகை கார்கள்ல 50% பயணிகளை அனுமதிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. அரசு, தனியார் அலுவலகங்கள் 50% ஊழியர்களுடன் செயல்படலாமா? மாநிலங்கள், மாவட்டங்களுக்கு இடையிலான சரக்கு போக்குவரத்துக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது. உள்ளூர் சூழ்நிலைக்கு ஏற்ப மாநில யூனியன் பிரதேச அரசுகள் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். ஒரு பகுதியில் 14 நாட்கள் வரை கட்டுப்பாடுகளை அமல்படுத்தலாம். கட்டுப்பாட்டு பகுதிகள் தொடர்பா உள்ளாட்சி அமைப்புகள் பொது அறிவிப்பை வெளியிட வேண்டும் அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. உள்ளூர் மொழியில் சுற்று வட்டார பகுதிகளில் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கலாம். கட்டுப்பாட்டு பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு சேவையாற்ற தன்னார்வலர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோரை பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வீடு வீடா சென்று கண்காணிப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். காய்ச்சல் அறிகுறி உள்ளோருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டால் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் அவரோட தொடர்பில் இருந்தவர்களையும் தனிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டுமா? ஆக்சிஜன் இணைப்புடன் கூடிய படுக்கை வசதிகள், வென்டிலேட்டர்கள், ஆம்புலன்ஸ் வசதிகளை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிக மருத்துவமனைகளை அதிக அளவில் அமைக்க வேண்டும். வீட்டில் சிகிச்சை பெறுவோருக்கு மருந்துகள், மருத்துவ உபகரணங்களை வழங்க வேண்டும் அப்படின்னும், அவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்த துண்டு பிரசுரத்தை வழங்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. முதியவர்கள், நாள்பட்ட நோயாளிகளை கொரோனா சிகிச்சை மையத்துக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்க வேண்டும். கொரோனா தடுப்பூசி போடும் பணியை அனைத்து மாநில அரசுகளும் விரைவுபடுத்த வேண்டும். கொரோனா தடுப்பு பணிகளை ஒருங்கிணைக்க மாவட்ட அளவில் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொற்றால் பாதிக்கப்படுவோரில் 98% பேர் குணமடைந்து வந்துட்டு இருக்காங்க. இது தொடர்பா மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல இங்க கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப உடனே லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.